வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் பிரதீபுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, எஸ்ஏ சூர்யாவுக்கு இருக்கும் அதே விசித்திரமான மனநோய், இணையதளத்துல வைரலாகும் புகைப்படம், வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். எஸ்ஏ சூர்யா போல பிக் பாஸ் பிரதீபுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனை. எப்போதும் இல்லாதபடி இந்த முறை பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சி தொடங்கிய உடனே சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. முதல் நாளிலிருந்து பிரச்சனை வெடிக்க தினமும் ஒவ்வொரு புதிய சண்டை அரங்கேறி வருகிறது. அதிலும் பிரதீப்புக்கு ஆரம்பம் முதலே ஹைட்ரஸ் அதிகமாகிவிட்டனர். முந்தைய சீசனில் பங்கு பெற்ற அசீமை பிரதீப் பின்பற்றி வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மேலும் ஓவர் ஆக்டிவிட் காட்டும் பிரதீப்புக்கு தனக்கு ஒரு விதமான மனநோய் இருப்பதாக நேற்றைய எபிசோடில் கூறி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். அதாவது, பாப்புலாரிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கிறது என ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அப்போது பேசிய பிக் பாஸ் பிரதீப்புக்கு தான் பிக் பாஸுக்கு வருகிறதுக்கு முன்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தை ஆக்டிவேட் செய்து வந்ததாகவும் கூறியிருக்காங்க. மேலும் தனக்கு பிராண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பவர்கள் டிசைன்களை கொடுத்தால் தான் தனக்கு நிம்மதியாக இருக்கும் என பிரதீப் கூறியிருக்கிறார். அதாவது, அவருக்கு ஓசிடி என்ற மனநோய் பிரச்சனை இருக்கிறதாகவும், அதன் மூலம் மேலும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய சொல்வதுதான் ஓசிடி. சமீபத்தில் எஸ்ஏ சூர்யாவுக்கு இதே பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. மார்க்காண்டனி படம் சமீபத்தில் வெளியாகி திரையரங்கில் சக்கை போடு போட்டது. அப்போது விசால் பேசுகையில் எஸ்ஏ சூர்யாவுக்கு ஓசிடி பிரச்சனை இருப்பதாகவும் கூறியிருந்தார். அதாவது, புதிய கிளாஸ் ஒன்றை அவரது உதவியாளர் எடுத்து வரும்போது திரும்ப திரும்ப கழுவ சொல்லியுள்ளாராம். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் மீது நம்பிக்கை இல்லாத தனது கண் முன்னால் வந்த கிளாஸை கழுவ சொல்லியிருக்கிறார். இப்போது எஸ்ஏ சூர்யா பிரதீபுக்கு போல் இந்த நோய் இருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிக்பாஸ் வீட்டில் சாதாரணமாக சண்டை வெடிக்கும் நிலையில் பிரதீப் இதை சமாளிக்க எத்தனை நாள் அங்கு தாக்கு பிடிக்கப்படுறார் என்பது கேள்விக்குறிதான். மேலும் மற்ற போட்டியாளர்களுடன் பிரதீப் இப்போது கொஞ்சம் விலகியே தான் இருக்கிறார். இணையதளத்தில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் செய்து வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.